வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் அருகில் இருக்கிற மாளிகை மேடு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மாளிகை மேடு அரண்மனை இந்த ஊரில் இருக்குது. அதாவது அந்த அரண்மனையோட மைய பகுதி வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நினைவு சின்னத்தோட இங்கே வந்து கண்டெடுக்கப்பட்ட நினைவு சின்னங்களோட அரங்காவலர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்காப்புல. அண்ணன் பேர் மருதகாசி. அண்ணங்கிட்ட வந்து இந்த எப்படி இதை வந்து தொழில் துறையெல்லாம் வந்து எப்படி பார்த்தாங்க, இங்கே என்னென்ன மாதிரி சிறப்புகள்லாம் அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போவோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. இந்த ஊர் வந்து மாளிகை மேடண்ணே. மாளிகை மேடு. சரிங்கண்ணா. அந்த அரண்மனையை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? மாளிகை மேடுங்கிறது மையப்பகுதி தாங்க. சரிங்க. எடுக்க 4 பக்கம் 1 கிலோமீட்ரு. இது 1978 விவசாயம் பண்ணவங்கள கோல்டு கிடச்சிது. கோல்டு கிடச்சி அவங்களும் அடிப்படி பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க தட்டான்ட்ட கொடுத்தாங்கன்னா தட்டம் வந்து அரச காலத்து கோல்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஆர்கனைசேஷன் சொல்ல தோண ஆரம்பித்தாங்கன்னா இதில் வந்து ஓலைச்சுவடி, போர்க்கத்தி, செப்பு தோண்டி, மண் தோண்டி, கூரை ஓடு, கொண்டையாணி, புடியாணி, கல் மரமாக போடுது, கல் நத்தா, சீனம், பீங்கா ஓடு, போர் வாள், பிச்சு வாள், ஏன தந்தாள் போட்ட கத்திப்பிடி, இது எல்லாமே அனைத்துமே அதில் கிடச்சிது. 84 எம்ஜிஆர் வர மாதிரி புரோகிரம் பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஆர் வர முடியல, ரோட்டோடு போயிட்டாங்க. அந்த பொருள் எல்லாமே கங்கட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் அகழப்பட்டு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்தில் தான் இருக்குது. இதோட அரண்மனை வந்து மையப்பகுதின்ட்டா வந்து 4 பக்கம் 1 கிலோமீட்ரு. இதோட அரண்மனை அரண்மனை பார்த்தா தெற்க பார்த்தீங்கன்னா ஆயுதகலம், ஆயுதம் தயாரிக்கப்பட்டதாக ஆயுதகலம்பாங்க. கிழக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு குழி, சுண்ணாம்பு காரெலாம் தயாரிக்கப்பட்டு சுண்ணாம்புப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தப்பள்ளம், சோழாப்பியில் யுத்தம் சண்டை ஆரம்பித்து யுத்தப்பள்ளம்பாங்க. அதன் பக்கத்தில் வந்து கழினி குளம்ன்ட்டு குட்டை ஊர், அது கழினி தண்ணிலாம் ஊற்றினா கழினி குளம்பாங்க. அதன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெய்கால் புத்தர், மெய்ய வந்து சோழாப்பூரில் காவல் நிற்பாங்க, அதனால் மெய்கால் புத்தரும்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீரசோழபுரம், அவங்க பையன் வீரசோழன்தான், வீரசோழபுரம்னா பேரே வச்சுட்டாங்க. கிழக்கு பார்த்தீங்கன்னா வானநல்லூர், வானம் வேடிக்கையாக தயாரிக்கப்பட்டதாக வானநல்லூரும்பாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இப்போ பைபாஸில் ரைட்டில் கட் பண்ணால் வந்து செங்கல் மேடு, செங்கல் இந்த அரண்மனை பார்த்த செங்கல்லாம் தயாரிக்கப்பட்டதாக செங்கல் மேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த செங்கல் மேட்டில் ஒருசா கழிவு நாட்டிலேருந்து ஒரு காளி சிலை தண்ணிலே மதிக்க கொண்டு வந்துருக்காங்க. அந்த காளி சிலை செங்கல் மேடு கிராமத்தில் தான் இருக்குது. அதனால் செங்கல் தயாரிக்கப்பட்டதாக செங்கல் மேடும்பாங்க. பக்கத்தில் வந்து கொல்லாபுரம் ஊர் பேர், கொல்லவன பூரா புதைக்கிறதாக கொல்லாபுரம்பாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக வந்தால் மீன் சுருட்டிலேருந்து ரைட்டில் கட் பண்ணால் வந்து ராமனூர், ராமர்கள் படையிறதுனால ராமனூரும்பாங்க. அதுக்கு கிடையாது பார்த்திங்கன்னா வில்லுவக்குளம், ராஜா பீழ எவ்வளோ வில்லு எவ்வளோ தூரங்கிறாங்க போகிறாங்க பார்த்தா வில்லுவக்குளம்பாங்க. அதுக்கு கிழக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டமங்கலம் ஊர் பேர், ராஜா வேட்டைக்கு போகும்போது மங்கை மட்டும் தான் கண்டாப்பில், அதனால் கண்டமங்கலம் ஊர் பேர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து மெட்ராஸ் ரோட்டு நேராக போனோம்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் லெஃப்ட்டு உள்ளே போனீங்கன்னா அழகர் கோயில் பெரிய சிலை, அழகர் யானை ஒன்று இருக்குது, அது 60 அடி உயரம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக திரும்ப லெஃப்ட்டு கட் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம பெரிய கோயில் வரலாம். பெரிய கோயிலை பார்த்துட்டு அப்படியே நேராக போனீங்கன்னா வந்து பாப்பாக்குடி, பாப்பாறுகள் தங்குறது பாப்பாவடின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் வந்து படநிலை, படையை உந்துக்கிறதால படநிலைம்பாங்க. அந்தாண்டை பார்த்தீங்கன்னா காடு வெட்டி, காடு வெட்டவங்களும் உணர்ந்துட்டு காடு வெட்டிம்பாங்க. அப்படியே நேராக நம்ம கங்கட சோழபுரத்தில் நேர் 4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பொன்னியர் என்கின்ற சோழகங்கம், தண்ணி கங்கையிலேருந்து வர வச்சு 100 ஆண்டு எடுத்து போய் அந்த கோயிலை கட்டுந்துங்க. கோயிலுக்கு கட்டுந்து எப்படின்னு கேட்டால் கீழே வந்து குரலப்புருக்கு கிராமத்தில் யானை போகிற பாதையாக கீழே இருக்குது, 100 ஆண்டு எடுத்து போய் தான் கட்டுவாங்க. யானை வந்தால் கீழே அழுந்தும், கல் போட்டு பதிச்சிருக்காங்க, கீழே ரோடே இருக்குது. அதனால் புன்னியர் என்கின்ற சோழகம் அந்த பெரிய ஏர் இருக்குங்க, அரண்மனைக்கு மேற்க 3 கிலோமீட்ரு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்ட சோழபுரம், ஜெயங்கொண்ட சோழபுரம் எதுக்குன்னு சொன்னாங்கன்னா வந்து ஒரிசா கலைஞர் நாட்டில் ஒரு காளி சிலை தண்ணியை மதிக்க கொண்டு வந்துட்டாங்க, ஒரு அரண்மனையும் கட்டிட்டாங்க. கடைசி எல்லாம் ஜெயத்தை முடிச்சதாக தான் ஜெயங்கொண்ட சோழபுரம். நாள் ஓட்டுகளில் ஒரு எல்லப்பிடாரி கோயில் ஒன்று இருக்குது, அதுதான் அவங்க சோழம் குத்தின இடம். அதுக்காக அந்த காலத்தில் வெற்றி கொண்டபுரம்பாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஜெயங்கொண்ட சோழபுரம், ஜெயத்தை முடிச்சதாக ஜெயங்கொண்ட சோழபுரம்னு அரச காலத்து பேரை வச்சுட்டாங்க. மாளிகை மேடு என்ன சின்ன காவலர். இவ்வளோ ஊர் பேர் சொல்கிறீங்களான்னு சுற்றி உள்ள ஊர் பெயர்கள் எதனால் அந்த ஊர் பெயர்கள்லாம் அதுக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க. ஆனால் இவ்வளோ ஊர் சுற்றி உள்ள ஊருக்கும் மையப்பகுதிங்களா? இது மையப்பகுதி, அரண்மனைங்கிறது மையப்பகுதி தான். ஓஹோ. இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனோம்ல, ஆமாம், அந்த இடத்துல உள்ள அந்த கற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கற்களாக இருக்குது. அது 1900 வருஷம் ஆச்சு அதோட வயசு. ஓ, 1900 வருடம். 1900 வருஷம் ஆச்சு. சரிங்க. இந்த சிலைகள்லாம் வந்து இங்கே உள்ள வீடு கட்டுவில் விவசாயம் பண்ணவில் இப்படி கேணி வெட்டும் போது இந்த கண்டு எடுக்க இந்த சிலைகள் எல்லாமே. ஓஹோ. இந்த ஏரியாவில் எங்கே தோணுனாலும் முழுக்கல், அரைக்கல், முக்காக்கல், கொண்டையாணி, புடியாணி, சீனா நாட்டு பீங்கான் ஓடுகள், இது எல்லாமே கிடைக்கும்.
இதை வந்து அவங்களுக்கு சீனாவுக்கு அவங்களும் தொடர்பு உண்டு. அதனால் அந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் சீனா கற்கள், சீனா ஓடுகள், சீனா மண்பாண்டங்கள் அனைத்தும் கிடைக்கும். இங்கே வந்து உரக்கணிதும் அதிகமாக யூஸ் பண்ணி கிடைக்கும். அகழாய்வு பண்ணால் மேலும் மேலும் கிடைக்கும். இப்போ ரெண்டாம் மாதம் அகழாய்வு பண்ணுறாங்க. சரிங்க. புது குழி தோண்டி அதில் சில பொருட்கள்லாம் எடுத்து மெட்ராஸ் சென்னையை கொண்டு போயிருக்காங்க. சிலையெல்லாம் வந்து இதான் கண்டெடுத்த சிலைகள் வந்து பைரவி, தட்சிணாமூர்த்தி, ஆலமை செல்வம், விநாயகர், முருகன், தேவி. இந்த சிலையில் வந்து வீடு கட்டவில் விவசாயம் பண்ணவங்கள இப்படி கிடைக்கிது சார். பிரம்மா சிலை, இது வந்து ஜெயஸ்ரீ தேவி பெரியப்பாறையிலேருந்து கிராமத்தில் எடுத்தது. இது வந்து தோரப்பாளகர் அரியலூர் மாவட்டம். இது வந்து அம்மன் முட்டுவஞ்சேரி. முட்டுவஞ்சேரினா முட்டு பாலம் தயாரிக்கப்பட்டதாக அந்த ஊர் முட்டுவஞ்சேரிம்பாங்க வணிக காலத்தில். இது வந்துங்க தட்சிணாமூர்த்தி. இது வந்து ரம்மனெல்லாம் விவசாயம் பண்ணவுள்ள வீடு கட்டவுள்ள கண்டெடுக்க சிலைகள். இது அத்தனேஸ்வரர் பெரியப்பாறை கிராமத்தில் ஊரில் எடுத்தது. இது வந்து ஐயனார். நமக்கு வந்து குலதெய்வம் கருப்புசாமி, முனீஸ்வரம், வீரனார் அப்படின்னு கும்பிட்றமாரி நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு இதை வந்து ஐயனார். இது வந்துங்க பைரவர் தோரப்பாளகர் அரியலூர். தேவி வராகி, வராகி அம்மன் ராஜேந்திரனுக்கு வந்து குலதெய்வம். இது வந்து நமக்கு குலதெய்வம் மாதிரி அவங்களுக்கு வந்து குலதெய்வம். இது ஜாமுண்டா, ஜாமுண்டா சிலைகள். இதுவும் இந்த விவசாயம் பண்ணவுள்ள வீடு கட்டவுள்ள உழவு தோண்டும் போது, கேணி ஓட்டும் போது இப்படி கிடைக்கிறது எல்லாமே. இது சாமுண்டா சார், சாமுண்டீஸ்வரர். இது வந்து கங்கடசோழபுரம் வந்து அருகாமையில் எடுத்தது எல்லாமே. தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, சாமுண்டீஸ்வரர், பெரியப்பாறை, துர்க்கை, வைஷ்ணவி, மகேஸ்வரி பெரியப்பாறை ஊர் கிராமம், கௌமாரி பெரியப்பாறை கிராமம், பிரம்மி பெரியப்பாறை கிராமம், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, தேவி. இது வந்து ராஜேந்திர சோழனுக்காக பையனுக்காக கொடுத்த ஒப்பந்த உயில் பத்திரம், தமிழ் கல்வெட்டு பத்திரம். இது அங்கே கங்கடசோழபுரத்தில் கிடச்சிது. இது எல்லாமே சண்டீஸ்வரர், ஓல்டு முருகன், ராஜேந்திர சோழன் உள்ள ஓல்டு முருகன், கௌமாரி, வைஷ்ணவி, வராகி. அக்கா தங்கச்சி மொத்தம் ஏழு பேர். இந்த கல்லில் செதுக்கப்பட்டது மூணு பேர் தான். சிம்மத்தூண் 12 அடி உயரம். இது கிடைச்சது வந்து இவ்வளோ தான். இதோடய உயரம் வந்து 12 அடி. 12 அடிங்கிறது. இதுவும் வந்து 12 அடி உயரம். கிடைச்சது இவ்வளோ தான். இது நந்தி. இதுவும் இந்த உள்ள ஏரியாவில் வீடு கட்டவில் விவசாயம் பண்ணவில் கிடைக்கிறதுங்க. இது வந்து சிவலிங்கம் கங்கடசோழபுரத்தில் கிடைச்சிது. நந்தி குருவாலப்பூரில் கிடைச்சிது. இது வந்து பெண் உருவம், சலுப்பு கிராமத்தில் கிடச்சிது. சலுப்பை. இதை வந்து நாயர் காலத்து கல்வெட்டு. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம விக்கி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் என்ன அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறது கொடுப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.